ஹாய் வெல்கம் டு ப்ரஷி ஸ்டடி கார்னர் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஆறாம் வகுப்பு தமிழ் புத்தகத்தில் இயல் இரண்டு கற்கண்டு அப்படிங்கிற தலைப்பில் முதல் எழுத்தும் சார்பு எழுத்தும் அதுதான் பார்க்க போகிறோம் எழுத்துக்கள் இரண்டு வகைப்படும் அவை முதல் எழுத்துக்கள் சார்பெழுத்துக்கள் முதல் எழுத்துக்கள் சார்பெழுத்துக்கள் அப்படின்னு எழுத்துக்கள் ரெண்டு வகைப்படும் முதல்ல நம்ம முதல் எழுத்துக்கள்னா என்னன்னு பார்க்கலாமா முதல் உயிர் எழுத்துக்கள் பன்னெண்டுன்னு பார்த்தோம் ஆ முதல் அவ்வரை இருக்கிற எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை பன்னெண்டு சோ எழுத்துக்கள் பன்னெண்டும் மெய் எழுத்துக்கள் பதினெட்டுன்னு பார்த்தோமா இக்கு முதல் இன்வரை ஸோ இந்த பதினெட்டும் சேர்த்தா எவ்வளோ வருது உயிரெழுத்துக்கள் பன்னெண்டு மெய் எழுத்துக்கள் பதினெட்டு ஸோ ரெண்டும் சேர்ந்து முப்பது எழுத்துக்களை தான் நம்ம முதல் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறோம் சரி ஏன் உயிரெழுத்துக்கள் பன்னெண்டையும் மெய் எழுத்துக்கள் பதினெட்டையும் முதல் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறோன்னா இவை பிற எழுத்துக்கள் தோன்றுவதற்கும் இயங்குவதற்கும் முதற்காரணமாக காரணமாக இருக்கிறதால்தான் இவற்றை நம்ம முதல் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்றோம் இந்த உயிர் எழுத்துக்களும் மெய் எழுத்துக்களும் தான் பிற எழுத்துக்கள் தோன்றுவதற்கும் அவை இயங்குவதற்கும் முதல் காரணமாக இருக்காம் சார்பெழுத்துக்கள் முதல் எழுத்துக்களை சார்ந்து வரும் எழுத்துக்கள் சார்பெழுத்துக்கள் எனப்படும் முதல் எழுத்துக்கள் மொத்தம் முப்பதுன்னு பார்த்தோம் இந்த முப்பது எழுத்துக்களை சார்ந்து வரும் எழுத்துக்கள் இவை எழுத்துக்கள் பத்து வகைப்படும் அவை பார்க்கலாமா உயிர்மை ஆயுதம் உயிரளபடை ஒற்றளபடை குற்றியலிகரம் குற்றிய லுகரம் ஐகார குறுக்கம் அவுகார குறுக்கம் மகர குறுக்கம் ஆயுத குறுக்கம் இன்னொரு முறை பார்க்கலாமா உயிர்மை ஆயுதம் உயிரளபடை ஒற்றளபடை குற்றியலிகரம் குற்றியலுகரம் ஐகார குறுக்கம் அவுகார குறுக்கம் மகர குறுக்கம் ஆயுத குருக்கம் என சார்பெழுத்துக்கள் பத்து வகைப்படும் இன்னைக்கு நம்ம உயிர்மை பத்தி பார்க்கலாம் உயிர்மைனா என்ன உயிரெழுத்தும் மெய்யெழுத்தும் சேர்ந்து உருவாகும் எழுத்து உயிர்மை எழுத்துன்னு பார்த்தோம் இது மொத்தம் எத்தனை இருக்கு இருநூற்று பதினாறு எப்படி வந்தது உயிரெழுத்துக்கள் மெய் மெய்யெழுத்துக்கள் பதினெட்டும் சேர்ந்து இருநூற்று பதினாறு எழுத்துக்கள் உயிர்மை எழுத்துக்களாக தோன்றும் சரி இந்த உயிர்மை எழுத்தின் ஒளி வடிவம் மெய்யும் உயிரும் சேர்ந்ததாக இருக்குமா ஒளிவடிவம் மெய்யும் உயிரும் சேர்ந்ததாக இருக்கும் இதுவே இதோட வரி வடிவம் மெய்யெழுத்தை ஒத்திருக்கும் எப்படி ஒளி வடிவம் மெய் எழுத்தும் உயிரெழுத்தும் சேர்ந்ததா இருக்கும் ஆனா அதோட வரி வடிவம் மெய்யெழுத்தை ஒத்திருக்கான் சரி இதோட கால அளவு ஒழிக்கும் கால அளவு ஒத்திருக்கும் சரி முதல் எழுத்துக்களை சார்ந்து வருவதால் இவை சார்பெழுத்து வகையில் அடங்குதாம் நெக்ஸ்ட் ஆயுதம் ஆயுத எழுத்து எப்படி இருக்கு மூன்று புள்ளிகளை உடைய தனித்த வடிவம் பெற்றது எப்படி இருக்கு ஆயுத எழுத்து மூணு புள்ளி இருக்கு நுட்பமான ஒழிப்பு முறையை உடையது நுட்பமான ஒழிப்பு முறையை உடையது இதற்கு வழங்கும் வேறு பெயர்கள் என்ன முப்புள்ளி முப்பால் புள்ளி தனிநிலை இதுக்கு மூணு பேர் சொல்றாங்க முப்புள்ளி முப்பார் புள்ளி தனிநிலை ஆயுத எடுத்து தனித்து இயங்காது தனியா இயங்காது அப்போ இது சொல்ல எங்க வரும் அப்படின்னு பார்த்தா இடையில் மட்டும்தான் வருமா அதுவும் எப்படி வரும் தனக்கு முன்னாடி ஒரு குரல் எழுத்தையும் தனக்கு பின் ஒரு வல்லின உயிர்மை எழுத்தையும் பெற்று இடையில் மட்டுமே வரும் ஸோ ஆயுத எழுத்து சொல்லி இடையில் மட்டுமே தான் வரும் அப்படியே வந்தாலும் முன்னாடி ஒரு குரல் எழுத்தையும் பின்னாடி ஒரு வல்லின உயிர்மை எழுத்தையும் பெற்று வரும் எக்ஸாம்பிள் பாருங்களேன் எஃகு அஃது இப்படி ஆயுத எழுத்து முதல் எழுத்துக்களாகிய உயிரையும் மெய்யையும் சார்ந்து இயங்குறதால இதுவும் சார்பெழுத்து வகையில அடங்கும் முதல் எழுத்துக்கள் மட்டும் இடம்பெறும் சொற்கள் ஆம் முதல்ல முதல் எழுத்துக்கள்னா என்ன உயிர் எழுத்தும் மெய் ஸோ உயிரும் மெய்யும் கலந்த எழுத்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆம் ஆங்கிறது உயிரெழுத்து இம் அப்படிங்கிறது மெய்யெழுத்து இது ரெண்டும் சேர்ந்து ஆம் அப்படின்னு ஒரு சொல் வருது அதனால இது முதல் எழுத்து மட்டும் இடம்பெறும் சொல் முதல் எழுத்துக்கள் இடம்பெறாத சொற்கள் அப்போ உயிரெழுத்தும் மெய்யெழுத்தும் இடம்பெறாத சொற்கள் என்ன பார்த்தோன்னா குருவி குவோம் உயிர்மை ரூவோ உயிர்மை வீயும் உயிர்மை சோ உயிர்மை சார்பெழுத்துல ஒரு வகை ஸோ முதல் எழுத்து இடம்பெறாத சொல் குருவி வேற சொல் என்னன்னு பார்க்கலாமா மணி மேகலை இதுல உயிரும் இல்லை மெய்யும் இல்ல உயிர்மை எழுத்துக்கள் தான் இருக்கு இன்னொரு சொல் பார்த்தோம்னா காணி இன்னொரு எழுத்து தனிநிலை இதுல எதுலயும் உயிரும் இல்லை மெய்யும் இல்லை சோ முதல் எழுத்துக்களே இடம்பெறாத சொற்கள் இவை பல உள் தெரிக முதல் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை முதல் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனைன்னு கேட்குறாங்க ஆப்ஷன் பாருங்கள் பதினெட்டு முப்பது பன்னெண்டு இரநூற்று பதினாறு பதினெட்டுங்கிறது மெய் எழுத்துக்கள் முப்பதுங்கிறது தான் முதல் எழுத்துக்கள் பன்னெண்டுங்கிறது எழுத்து இரநூற்றி பதினாறுங்கிறது உயிர்மை எழுத்துக்கள் உயிர்மை சார்பு எழுத்து வகையில் வரும் உயிரும் மெய்யும் சேர்ந்தது தான் முதல் எழுத்து ஸோ இந்த கேள்விக்கு சரியான பதில் என்ன முப்பது நுட்பமான ஒழிப்பு முறையை கொண்டது எது அப்படின்னு கேட்குறாங்க நுட்பமான ஒழிப்பு முறையை கொண்டது ஆப்ஷன் பாருங்க ஐ சரியான பதில் என்ன அக்கு ஆயுதம் இதுதான் நுட்பமான ஒழிப்பு முறையை கொண்ட எழுத்து அடுத்து சார்பெழுத்துக்கள் எத்தனை வகைப்படும் கேட்குறாங்க ஆப்ஷன் பாருங்க அஞ்சு பத்து பன்னெண்டு பதினெட்டு நமக்கு தெரியும் சார்பெழுத்துக்கள் பத்து வகைப்படும் அப்படின்னு பார்த்தோம் சார்பெழுத்தின் வகை என்னன்னு கேட்குறாங்க ஆப்ஷன் பாருங்கழுத்து ஆயுத எழுத்து மெய்யெழுத்து முதல் எழுத்து சார்பெழுத்தின் வகையில சரியா பொருந்துறது ஆயுத எழுத்து ஆயுத தான் சார்பெழுத்தின் வகைகள் ஒன்று அடுத்து எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்னு கேட்குறாங்க ஆப்ஷன் பாருங்க ரெண்டு ஆறு அஞ்சு பன்னெண்டு எழுத்துக்கள் இரண்டு வகைப்படும் அவை என்ன முதல் எழுத்து சார்பெழுத்து அப்படின்னு ரெண்டு வகைப்படும் முப்பார் புள்ளி என அழைக்கப்படுவது டேஷ் அப்படின்னு கேக்குறாங்க ஆப்ஷன் பாருங்க திருக்குறள் ஆயுத எழுத்து மெய்யெழுத்து முதல் எழுத்து இதுக்கு சரியான பதில் என்ன ஆயுத எழுத்து அதுக்கு தான் முப்பார் புள்ளி அப்படின்னு வேறு பெயர் இருக்கு உயிரெழுத்துக்களின் எண்ணிக்கை எவ்வளவுன்னு பாருங்கள் ஆறு பதினெட்டு இரநூற்று பதினாறு பன்னெண்டு சரியான பதில் என்ன பனிரெண்டு முதல் எழுத்துக்களை சார்ந்து வரும் எழுத்துக்கள் டேஷ் எழுத்துக்கள் முதல் எழுத்துக்களா மெய்யெழுத்துக்களா சார்பு எழுத்துக்களா உயிரெழுத்துக்களா முதல் எழுத்துக்களை சார்ந்து வரும் எழுத்துக்கள் சார்பு எழுத்துக்கள் பொருந்தாதது எதுன்னு கேக்குறாங்க ஆயுத குறுக்கம் ஆயுத எழுத்து மெய்யெழுத்து உயிரளபடை இதெல்லாம் சரியான பதில் என்ன மெய்யெழுத்து ஏன்னா மற்ற மூணும் சார்பெழுத்து வகையில அடங்கும் முப்புள்ளி என அழைக்கப்படுவது டேஷ் அப்படின்னு கேட்குறாங்க ஆப்ஷன் பாருங்க உயிரெழுத்து ஆயுத எழுத்து திருக்குறள் மெய்யெழுத்து சரியான பதில் என்ன ஆயுத எழுத்து அக்கு என்னும் ஆயுத தான் முப்புள்ளி அப்படின்னு சொல்வோம் வீடியோ பார்த்துருப்பீங்க நம்புகிறோம் இது உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் வாங்க நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம்